ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்லாண்டு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்லாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வருகின்ற வைகாசி பிரதோஷத்தன்று சிவபெருமான் ஆலயத்தில் இந்த ஒரு கடவுள் மீது உங்களுடைய ஆடையிலிருந்து ஒரு நூல் பட்டா கூட கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அது கூடிய விரைவில் வந்து நடக்கும். அந்த தெய்வம் என்னவும் என்னன்றதை பற்றியும் அந்த தெய்வத்திற்கான சிறப்புகள் என்னன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனல் வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ தினம் வந்து பிறக்கின்றது. இந்த ஒரு பிரதோஷ தினம்ன்றது இந்த வைகாசி மாதத்தில் வருகின்ற 27/5/2022 வெள்ளிக்கிழமை வந்து பிறக்கின்றது. பொதுவாக பிரதோஷ தினத்தில் சிவபெருமானுக்காக விரதம் மேற்கொள்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானிடை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர்களுக்கான வேண்டுதல்கள், வரங்கள், அதுக்கப்புறம் அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக வேண்டிட்டு வருவாங்க. அப்படி நீங்கள் இந்த வாரம் நீங்கள் வந்து பிரதோஷ தினமன்று விரதம் இருந்து வேண்டும்பொழுது இந்த ஒரு தெய்வத்தையும் கட்டாயம் வணங்கிட்டு வாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம சிவாலயங்களுக்கு செல்லும் பொழுது நம்மளுடைய வருகையை, அதாவது நம்ம கோவிலுக்கு வந்து சிவபெருமானை வேண்டியிருக்கோம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு முக்கியமான கடவுள்கிட்ட நம்ம சொல்லிட்டு வரணும். அந்த கடவுள்கிட்ட சொல்லிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் நம்ம உடுத்திருக்கக்கூடிய ஆடையிலிருந்து ஒரு நூலை எடுத்து அந்த கடவுள் சன்னதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டுட்டு வரணும். இப்படி செய்கிறதுனால நம்ம கோவிலுக்கு, சிவபெருமான் கோவிலுக்கு சென்று நம்ம வந்து சிவபெருமானிடம் நம்மளுடைய வேண்டுதல்களை வச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்றத அவர் வந்து கணக்கெடுத்து வச்சுப்பார். அவருடைய வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் ஆலயத்திற்கு யார் யாரெல்லாம் வந்து சிவபெருமானிடம் வேண்டி வரங்கள் கேட்குறாங்களோ அவர்களுடைய வருகையை கணக்கெடுத்து சிவபெருமானிடம் கொண்டு சேர்ப்பது தான் அந்த கடவுளோட வேலையே. அந்த கடவுள் வந்து சிவபெருமானோட அருகில், அதாவது கருவறையிலே வந்து இருப்பார். அவரை வந்து எப்போவுமே வந்து தியான நிலையில் இருக்கக்கூடிய அந்த கடவுள்கிட்ட நம்ம எப்பொழுதுமே அவரோட அருகில் நின்று அமைதியான முறையில் மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மனதார அவர்கிட்ட வேண்டிட்டு ஒரு நூல் எடுத்து அவர் மீது போட்டுட்டு வரணும். போட்டுட்டு உங்களுடைய வரங்கள் என்ன வரமோ, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கோ, எதற்காக நீங்கள் வந்து பிரதோஷ தினத்தில் சிவபெருமானிடம் வேண்டி வரங்கள் கேட்டு இருக்கிறீங்களோ, விரதம் இருக்கிறீங்களோ, பூஜை செய்கிறீங்களோ, அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தெய்வத்திடம் நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய ஆடையிலேருந்து நூல் எடுத்து போட்டுட்டு நீங்கள் வேண்டிட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் அடுத்த பிரதோஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு அவர்களுடைய வேண்டுதல்கள்லாம் கூட பலிக்கும். இவ்வளோ நாள் இது தெரியாமல் இருக்கவங்க கண்டிப்பாக இனிமேட்டு இதை தெரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ அந்த கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா, சிவாலயங்களில் கருவறையில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் தான் அந்த கடவுள். நீங்கள் எல்லா சிவாலயங்களும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சண்டிகேஸ்வரர் வந்து இருப்பார். சில கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து கைத்தட்டி வந்து சத்தம் போட்டு கைத்தட்டி இல்லை வந்து சிட்டிகை போட்டு வந்து இவர்கிட்ட வந்து வேண்டிட்டு வருவாங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா இவர் எப்போவுமே வந்து தியான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கடவுள். அதனால் இவரை தொந்தரவு செய்யவே கூடாது. அமைதியான முறையில் இவர்கிட்ட வேண்டிட்டு உங்களுடைய குறைகள் மற்றும் உங்களுக்கு என்ன வரங்கள் வேண்டுமோ அது எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்லி வேண்டிட்டு வாங்க. கட்டாயம் வந்து இதுவரை நீங்கள் சிவாலயத்தில் வந்து பூஜை மேற்கொண்டதுக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் இவர்கிட்ட வேண்டிட்ட பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து சிவபெருமானிடம் உங்களுடைய வேண்டுதல் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக சீக்கிரத்தில் வந்து அந்த வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும். சரி, இவரை வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ தினத்தில் எப்படி வந்து வழிபாடு செய்வதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காலை நேரத்துலேயோ இல்லை வந்து மாலை வேளையிலேயோ வந்து நீங்கள் கோவிலுக்கு செல்லும்போது, சிவாலயத்திற்கு செல்லும்போது வழக்கமான முறையில் வந்து நீங்கள் இவர்கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் சிவபெருமானிடம் வேண்டிட்டு வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இவரை வேண்டும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த சன்னதியை சுற்றி இவரை சுற்றி எப்போவுமே வளம் வந்து வேண்டக்கூடாது. இவரோட அருகில் நின்று வந்து பார்த்திங்கன்னா மனதார வேண்டிட்டு மட்டும் வாங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் உடுத்திருக்கக்கூடிய ஆடையிலிருந்து ஒரே ஒரு நூல் மட்டும் என்ன பண்ணுங்க, எடுத்து அதை வந்து அவருடைய சன்னதியில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து நீங்கள் போட்டுட்டு வாங்க. உங்களுடைய வருகையை வந்து அவர் கணக்கெடுத்துப்பார். இந்த மாதிரி இந்த பக்தியை வந்து வேண்டியிருக்காங்க, இந்த வரங்கள்லாம் வேண்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சிவபெருமானிடம் இவருடைய வேண்டுதல்கள் சென்றடைவதற்கு கட்டாயம் இவரோட அனுமதியும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்.